ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. நம்ம சிம்பு சார் தற்போது தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகராக விளங்கிட்டு வர்றாரு. இவரை தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படங்கள் கமிட் ஆகியும் வர்றாரு. அந்த வகையில் ஈஸ்வரன் படத்தை தொடர்ந்து சிம்பு சார் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் முதல் சிங்கிள் ட்ராக் விரைவில் வெளியாகவும் இருக்கு. இந்த நிலையில் இவருடைய பழைய பிறந்தநாள் கொண்டாட்டம் புகைப்படம் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கு. அதில் நம்ம அஜித் சார் மற்றும் அவருடைய மனைவி ஷாலினி மற்றும் த்ரிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் போது எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கு. மேலும் அஜித் சாருடைய அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அதாவது தற்போது தலை 60 வலிமை படத்துல நம்ம வினோத் சார் கூட கூட்டணி அமைச்சிருக்காரு. நம்ம தலை அடுத்த ரெண்டு படங்களுமே வினோத் சார் கூட தான் அப்படின்ற மாதிரி தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. முன்பு சொன்ன மாதிரி தலை 61 படத்தையும் வினோத் சார் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. அதுவும் ஒரு சூப்பரான கதைக்களம். அந்த கதையை அஜித் சார் கிட்ட சொல்லி ஓகேவும் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் சோசியல் மீடியாக்கல வைரல் ஆச்சு. அதனைத் தொடர்ந்து தற்போது தலை 62 படமும் வினோத் சார் கூட தானா. அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நம்ம அஜித் சார் ஒரு இயக்குனரை பிடிச்சிட்டா தொடர்ந்து அவங்க கூட படம் பண்ணுவாரு. அது போலதான் சிவா சார் கூட தொடர்ந்து 4 படங்களை முடிச்சிட்டாரு. ஸோ அதனை தொடர்ந்து தற்போது வினோத் சார் கூட அவருடைய சூப்பரான இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வினோத் சார் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இதற்கு முன்னாடி வினோத் சாருடைய டைரக்ஷன் வழியான 3 படங்களுமே தாறுமாறான ஹிட். கடைசியாக வந்த நேர்கொண்ட பார்வையும் மக்களுடைய மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்தடுத்த படங்கள் இவர் வினோத் சார் கூட ஜாயின் பண்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவராவது பரவாயில்ல, தொடர்ந்து 3 படங்கள் தான். இன்னொரு ஹீரோ வந்து தொடர்ந்து 5 படங்களை ஒரே ப்ரொடக்ஷன் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர் நம்ம சிவகார்த்திகேயன் தற்போது வளர்ந்து வரும் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்து வரும் நடிகர் எல்லாம் கிடையாது, ஸோ வளர்ந்துட்டாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுவும் புரியுது, அதுவும் ஒரு வகையில் கரெக்டான விஷயம் தான். தற்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு அப்படின்னு தமிழ் சினிமாவில் தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. மேலும் இவரை கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தற்போது இவருடைய அடுத்த 5 படங்கள் பற்றி சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அதாவது இவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு தொடர்ச்சியாக 5 படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் 5 படங்களுக்கும் சேர்த்து ₹75 கோடி அவருக்கு சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்போது அண்ணா தளபதி 65, சூர்யா 40 அப்படின்ற படங்களை தயாரிச்சிட்டு வராங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் சாருடைய 5 படங்களையும் தயாரிக்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சன் பிக்சர்ஸோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.